ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். கொஞ்சம் பயமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு சுந்தர்ஷி சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் நாளை இயக்குநரில் இருந்து தான் வந்தேன், சீசன் ஃபைவ்லேருந்து வந்தேன் நான். அப்போ பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடியே ஒரு 10 வருஷமாக சினிமாவில் வரணும்னு ரொம்ப ஆசை. நாளை இயக்குநர் வாய்ப்பு கொடுத்தாங்க, ஜேவிக்கும் இங்கே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறேன். நாளை இயக்குநர் பண்ணும்போது என்னோடய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் அது ஒரு காமெடி கலந்த ஷார்ட் ஃபிலிம். அது வந்து நான் நின்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டது. சுந்தர்ஷி சார் வந்து ஜட்ஜ் அதில். அப்போ தான் சுந்தர்ஷி சார் ஃபஸ்ட் நான் நேரில் பார்க்குறேன். சுந்தர்ஷி சார் அண்ட் வசந்த் சார் வந்து ஜட்ஜ். என் படம் பார்த்து முடிச்சுட்டு வந்து இறங்கி வந்தவுடனே சார் படம் பார்க்கும்போதே சிரித்தார். இறங்கி வந்தவுடனே ஃபஸ்ட்டு கேட்டார், பாஸ்கர் ஆக்சுவலாக இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டார். இல்லை சார், இதில் ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு மெசேஜ் தான் சொல்லியிருக்கேன், மற்றபடி காமெடியாக தான் சார் பண்ணியிருக்கேன், காமெடியாக தான் பண்ண வரணும். இல்லை பாஸ்கர் வேறு என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னாரு. இல்லை சார் எனக்கு தெரியல, இது அதை தான் பண்ணியிருக்கேன் நான், எனக்கு டக்குன்னு பேச வரல அப்படின்னு. இல்லை பாஸ்கர் நீ நடித்தது தான் அந்த ஷார்ட் ஃபிலிமோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னாரு. இல்லை சார், நடிக்க வேண்டிய ஆள் வந்து அந்த டயத்துக்கு வரல சார், என் பைக்கோட ஆர்சி புக்கை வச்சு தான் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். அதை வச்சு எடுத்து அங்கே எல்லாமே வச்சுட்டு ஆன் பண்ணிட்டோம், ஹீரோ வரல. ஹீரோ வரலன்னொன்னே என்ன பண்ணலாம், எங்கள் அசிஸ்டன்ட்லாம் 2-3 பேர் நடிக்க சொன்னால் புகழ் நான் நடிகன் அசோசியேட் டேரக்டர் அவரையும் நடிக்க சொன்னால் எல்லாரும் பயப்படுறாங்க, பப்ளிக்காக ஷார்ட் அது கேமரா மறைச்சி வச்சு தான் எடுக்கணும், மொபைலில் தூக்கி கூவத்தில் போட்டு மேலே பார்த்து கத்தணும் அப்படி ஒரு ஷார்ட்டு, யாருமே நடிக்கலான்ட்டாங்க. சரி கடைசி எங்கள் வீடு பக்கத்தில் தான் போய் லுங்கி எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு லுங்கி எடுத்துகிட்டு வந்து நானே நடிக்க ஆரம்பிச்சிட்டேன், சரி நீ நடிச்சிட்டு நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி தான் நடந்தது. அதுக்கப்புறம் பல ஸ்ட்ரகல்கள்லாம் பண்ணி அந்த ஷார்ட் ஃபிலிம் முடிச்சு அந்த ஷார்ட் ஃபிலிம் ப்ளே பண்ணி சார் பார்த்து சார் உங்கள் ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். அந்த டேட் கண்டிப்பாக என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான நாள். அன்னையிலேருந்து நான் இன்றைக்கி வரைக்கும் வந்து என் லைஃபே மாறி இருக்கு அப்படின்னா சுந்தர்சி சார் தான் அந்த காரணம். அண்ட் தென் நான் ஷார்ட் ஃபிலிம் அந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா ஷார்ட் ஃபிலிமே சார் ரொம்ப பாராட்டுவார். சார் சில நேரங்களில் நான் உன்னோட ரசிகரும் கூட சொல்லிடுவார், எனக்கே பயங்கர ஷாக்காக இருக்கும் இவ்வளோ பெரிய டேரக்டர் என்னோட இதை பற்றி சொல்கிறார் அப்படின்னா பயங்கர ஓப்பனாக பாராட்டுவார். சார்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமா தான் இது, ஒளிவு மறைவு இப்படி தான் பாராட்டணும் அப்படின்றது கிடையாது, சார் ரொம்ப வெளிப்படையாக சொல்லுவார். அண்ட் தென் முடிச்சுட்டு நான் ஸ்கிரிப்ட் பண்ணி முடிச்சுட்டு சார்கிட்ட ஃபாலோ பண்ணி கேட்டு சார்கிட்ட கேட்டேன், பாஸ்கர் ஒரு நாள் வா சும்மா அந்த லைன் சொல்லு பாஸ்கர் அப்படின்னாரு. லைன் சொன்ன மாதிரி இருக்குது சார், ஒரு 1/2 hour அந்த லைன் நான் சொன்னேன், நல்லா இருக்கு ரெடி பண்ணலாமே அப்படின்னாரு. ரெடி பண்ணிடுறேன் சார் அப்படின்னா, ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கு பஸ்கர் நீ ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு வந்து பாரு அப்படின்னாரு. 3 நாளே முடிஞ்சது, ஏன்னா 3 நாளுக்கு மன ஓசிச்சாலும் எனக்கு அவ்வளோதான் வரும், ஹியூமராக அந்த ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன். முடிச்சோன்னே சாருக்கு இது மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன் சார், 10 நாள் டைம் முடிச்சு பஸ்கர்னாரு. இல்லை சார் 3 நாள் முடிச்சிட்டேன் சார், 4 நாள் யோசிச்சாலும் இதான் வரும், இதான் எக்ஸ்ட்ரீம் சார் அப்படின்னு. சரி ஓகே பஸ்கர் நாளைக்கு மார்னிங் ஆஃபீஸ் வந்துரு அப்படின்னாரு. ஆஃபீஸ் போய் உட்காந்து February 20th லைஃப்பில் ரொம்ப முக்கியமான நாள். அன்னைக்கு போய் உட்காந்து சார் சரி பஸ்கர் அப்படி நான் ஸ்கிரிப்டை நரேட் பண்ண அப்படின்னாரு. நான் கடவுள்லாம் வேண்டிகிட்டு சார் ஸ்கிரிப்ட் அம்மாக்கா அப்பாக்கெல்லாம் உளுந்து போயிருக்கேன். போயிட்டு ஸ்கிரிப்ட் சொல்ல ஆரம்பித்தேன், சார் அப்படியே சைலண்ட்டாக தான் கேட்டது, பயங்கர எக்ஸ்ட்ராடனரி காமெடிலாம் நான் சொல்லிட்டு சார் சைலண்ட்டாக கேட்டே இருந்தார். சார் சிரிப்பு வரல போல இருக்குது, எல்லாம் கேட்டு முடிச்சு சார் இந்த இடத்துல இன்டர்வல் சார் அப்படின்னா. ஓகே பாஸ்கர் காமெடிலாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது, அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, கை கொடுங்க பாஸ்கர் அப்படின்னாரு. கை கொடுத்தேன், கை கொடுத்தானே பாஸ்கர் சுந்தர்சியோட ப்ரொடக்ஷனில் டைரக்டர் பாஸ்கர் நின்று டைரக்டர் மிகப்பெரிய டைரக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்தாரு. நான் எந்திரிச்சு நின்றுட்டேன், கண்ணே கலங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சார் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, இவர் தான் நம்ம படத்தில் பணம் பண்ண போகிறார், கம்பெனியில் பண்ண போகிறாரு பாஸ்கர். பாஸ்கர் இப்போ கம்ஃபர்டபுளாக செகண்ட் ஆஃப் சொல்லுங்கன்னாரு. எனக்கு செமஷனுக்கு ஓ இப்படி நான் ப்ரொடியூசர்கிட்டலாம் அவ்வளோ போய் கதை சொன்னது எனக்கு தெரியாது. அப்புறம் செகண்ட் ஆஃப் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக சொன்ன முடிச்ச உடனே உடனே ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டார். பாஸ்கர் ஒரு ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லாயிருக்கு, உடனே ஸ்டார்ட் பண்ண, உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் இங்கே சொல்லிவிடு, எதுவுமே என்கிட்ட நீ கேட்காத, எல்லாமே உனக்கு வந்துடும் அப்படின்ட்டு. அந்த சாவுக்குத்து போர்ஷன்லாம் வந்து ஒரு பெரிய செட்டு போட வேண்டியிருந்துச்சு பீச்சிலே, மீதி ப்ரொடியூசர் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. சார்கிட்ட சார் நம்ம செட்டு ஒன்று போகணும் சொல்லிட வேண்டியதான் ப்ரோடி, நீங்கள் அதே என்கிட்ட கேட்டுருக்கேன். இல்லை சார் செலவு பற்றி நீ ஏன் பாஸ்கர் யோசிக்கிற, உனக்கு என்ன செலவு ஒன்று எதுவும் பண்ணு அப்படின்ட்டாரு. என் ஷூட்டிங் ஸ்பாட்டை ஃபஸ்ட் டைம் சார் ஒரே ஒரு நாள் தான் வந்தார், வந்தோடனே மைக்கை வாங்கி சொல்லிட்டார், பாஸ்கர் ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்க்க தான் வந்தேன் நான், மித்தபடி எதுவும் நான் செக் பண்ணலாம் வரல, சும்மா பார்த்துட்டு போகலாம் அவன், எனக்கு பயங்கர க்யூரியாசிட்டியாக இருந்துச்சு படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மானிட்டரில் உட்காந்து சார் என்கிட்ட தான் பாஸ்கர் ஓகேவா அவ்வளோதான் கேட்பார், அதோட அவ்வளோதான் சார், அதோட வரவே இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு, எல்லாமே முடிச்சு சார் ஸ்க்ரீனில் பார்த்தாரு, ஆக்சுவலாக டப் வெர்ஷன் பார்த்தாரு. சூப்பர் பாஸ்கர் ஸ்கிரிப்டில் இருந்ததை விட இதில் பயங்கர எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த நான் குஷ்பு மேடம் வந்து February 20 சார்கிட்ட கன்ஃபர்மேஷன் ஆகி திரும்பி வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அம்மா எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. 22ஆம் தேதி காலையில் திரும்பி அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்தது, பாஸ்கர் நீங்கள் வந்து செக் வாங்கிக்கலாம் நாங்கள் சமோசாக்கு, ஒரு 2 நாளே செக் உடனே வந்தேன். அப்போ ஆஃபீஸ்லேருந்து சொன்னாங்க நீங்கள் வீட்டில் போய் செக் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. வீட்டில் போனால் தான் குஷ்பு மேடம் வந்து செக் கொடுத்தாங்க. எனக்கு சமோசாக்கு, லைஃப் டைமில் வந்து சினிமா பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்றது தெரியல. ஃபஸ்ட்டு படத்தில் மேடம் வந்து செக் கொடுக்கும்போது அடுத்த வருஷம் இதே நாளில் நீ மிகப்பெரிய இயக்குனராக இருக்கணும் பாஸ்கர், அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள், நாங்கள் வந்து உன்னோட டேட்டு கேட்கணும், அந்தளவுக்கு நீ பெரிய டேரக்டராக இருக்கணும்னாங்க. அங்கேருந்து அழுக ஆரம்பித்தேன், நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் அழுதுகிட்டேன், கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நான் பல கஷ்டங்களில் எல்லாமே நடந்தது, என் ஒய்ஃப்லாம் கன்சீவாக இருக்கும்போது இப்படி ஒரு சப்ஜெக்ட் நான் பண்ணுவேனாலாம் தெரியல, வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் அந்த டைத்தில், மார்க்கெட்டிங் வந்து
அதுக்கப்புறம் இந்த மாதிரி போயிட்டு சாரை பார்த்து இந்த ஸ்கிரிப்ட் சொன்னதுக்கப்புறம் தான் லைஃப் ரொம்ப மாறிச்சு. எனக்கு மேலே அதிகமாக பேச வரல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். கிரண் சார் முக்கியமாக ஆஃபீஸில் எனக்கு அடிக்கடி லீவ் கொடுத்த அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹரி, எங்கள் அண்ணா விஜயண்ணா, எங்கள் அப்பா அம்மா, என் ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ மேலே சார் பற்றி சொன்னோன்னா என் பிள்ளையோட பேரே சாரோட பேர் தான். பிறந்த உடனே சார் தான் வந்து வச்சார். சாரோட பேர் சொன்னோன்னே அந்த சித்தார்த் விபின் ரொம்ப நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு. 5 டிஃப்ரெண்ட்டான சாங்ஸு. நான் எப்போ எந்த நேரத்தில் நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு திடீர்னு எனக்கு இது ஒரு டியூன், எங்கள் இந்த படத்தில் இப்படி ஒரு டியூன் வச்சு பண்ணுங்க அப்படின்னா அதே ஒரு ஏன் சரி பாஸ்கர் அந்த ரெஃபரன்ஸ் என்ன ஓகே பண்ணுவோம். திரும்பி காலைல 4 மணிக்கு ஃபோன் பண்ணுவோம், சார் இப்படி ஒரு சாங்ஸ் சாவு குத்துல டபரா குத்து மக்கெட் குத்து இந்த மக்கு குத்து என்னங்க டபரா குத்து மக்கி குத்து இதெல்லாம் ஸ்கிரிப்டில் சின்னதாக சொல்லி பெருசாக இருக்குது, அதுக்கு ஒரு சாங்கே வேணும் சார் பண்ணுங்க அப்படின்னு. எந்த டைமாக இருந்தாலும் நான் எப்போ போனாலும் அவர் வீட்லேயே போய் கூட உட்காந்து அதை கம்போஸ் பண்ணி நைட்டு பகலாக அதுக்காக அவர் பாடுபட்டு இன்றைக்கி சாங் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஷூட் பண்ணும்போதே அங்கே நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டாங்க, சில கிட்டுமாலாம் எடுக்கும்போது பயங்கர எனக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அண்ட் ஐஸ்வர்யா அந்த பாட்டு பயங்கரமாக கலக்கிட்டாங்க டான்ஸ். நான் ஃபஸ்ட் ஐஸ்வர்யா கிட்ட சொன்னேன் டான்ஸாக ஓகே சூப்பர் பாஸ்க்கு இருக்குது ஒரு படத்தில் கூட ஆடினதே இல்லை, நீ அதை வாய்ப்பு கொடுத்தியா படத்தில் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அண்ட் வைபோ கதை சொல்லி முடிச்சு சார் கிட்ட கேட்டவொடனே சார் சொன்ன ஆப்ஷன் என்ன சார் என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு நான் வைபோ சார் உடனே சொல்லியாரு. உடனே சார் ஃபோன் பண்ணார், ஒரு டேரக்டர் வந்து கதை சொல்லுவார், உடனே ஓகே சொல்லிடு அப்படின்னாரு. போய் கதை சொன்ன பொண்ணுன்னு இன்டர்வல்லே அவர் ஓகேன்ட்டார் பாஸ்கர், ஓகே இதுக்கு மேலே சார் ஜட்ஜ் பண்ணிட்டாரு கண்டிப்பாக செமையாக இருக்கும் அப்படின்னாரு. செகண்ட் ஆஃப் கேட்டு முடிச்சோன்னு சொல்லிட்டார், உனக்கு என்ன டெடிக்கேஷன் வந்து நான் பண்ணுறேன்னாரு. அண்ட் நார்த் மெட்ராஸ் பாஷை அந்த படத்தில் பேசணும், இதுக்காக ஒரு 2-3 நண்பர்கள்லாம் அவருக்கு நார்த் மெட்ராஸ் பாஷெல்லாம் ஒரு 10 நாள் ட்ரெயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த டைலாக்லாம் பேச ஆரம்பிச்சு ஐயோ கவிதா அந்த டைலாக் அவர் மறக்கவே மாட்டார், அந்தளவுக்கு அது ரொம்ப நல்லா பேசியிருக்காரு. நார்த் மெட்ராஸ் நல்லா ஃபுல்லாக பேசியிருக்காரு. அந்த பிரபா நார்த் மெட்ராஸில் ரொம்ப முக்கியமான அளவன், அவனை தேடி கண்டுபிடிச்சி இப்படி ஒரு பாட்டு எழுத விட்டோம். பாட்டு மொதல் அவன் எழுதும்போது எனக்கே ஒன்றும் புரியல, படமேல உழிச்சு டியூன் போட்டாங்க, படமேல உழிச்சு துடிக்கிது பழுசு பல்கா தேடு அப்படின்னா அப்போ பார்த்தா கதைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் மீது எல்லா வேடமே அதே மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆன வேடம், பட் கேட்கும்போது பார்த்தா ரொம்ப புதுசாக இருக்குது, ஒரு வித்தியாசமாக இருக்குது. சாதாரண பாடல்கள் கேட்கறதுக்கும் நம்ம பாடல்கள் இருக்குது வித்தியாசம் இருக்குது. மங்கிஷ்கா இங்கிஷ்கா இங்கிஷ்கா பாயாசான்னு சொல்லிட்டு கவுனமணி சாரோட டைலாக், அந்த டைலாக் ரொம்ப நல்லா இருக்கும்னு சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னேன். சார் நல்லா இருக்கும் பஸ்ட் இது மாதிரி ஒரு பாட்டு பண்ணலாம் அப்படிங்கும்போது டூயிட் சாங் அதில் பண்ணோம், அதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சில கிட்டுமா அண்ட் 1 நோட்டில் ஒரு சாங் பண்ணியிருக்காரு விபின், அதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் மோகன் ராஜன் அவர் தான் இங்கிஷ்கா மங்கிஷ்காவும் அந்த நானும் அவளும் சாங் எழுதியிருக்காரு, அவரும் ரொம்ப நல்லா இருந்திருக்காரு. இவங்க எல்லாரும் மேலே மேலே வளர என்னோட வாழ்த்துக்கள். அண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த சுந்தர் சார் ரொம்ப நன்றி. அண்டு வைபோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே நன்றி, வாழ்த்துக்கள்.